வெல்கம் டு மை ட்ரீம் ஐஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். சோசியல் சயின்ஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது புவியியல். புவியியலில் மொத்தம் 8 அலகுகள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது அலகு 1, பாறை மற்றும் மண், பேஜ் நம்பர் 99. அலகு 1, பாறை மற்றும் மண். இப்போ நம்ம பார்க்க போகிறது புக் பேக் ஆன் மார்க். ஃபஸ்ட் ரோமல் லெட்டர், சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட் க்வெஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது பாறை கோலம் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் இ, நிலக்கோலம். செகண்ட் க்வெஸ்டின், உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படும் நாள்? ஆன்சர் இ, டிசம்பர் 5. தேர்ட் க்வெஸ்டின், உயிரின படிமங்கள் டேஸ் பாறைகளில் காணப்படுகின்றன? ஆன்சர் ஆ, படிவ பாறைகள், சாரி, படிவு பாறைகள். ஃபோர்த் க்வெஸ்டின், மண்ணின் மேல்நிலை அடுக்கு? ஆன்சர் ஆ, கரிம மண் அடுக்கு. ஃபிஃப்த் க்வெஸ்டின், பருத்தி வளர ஏற்ற மண்? ஆன்சர் ஆ, கரிசல் மண். சிக்ஸ்த் க்வெஸ்டின், மண்ணின் முக்கிய கூறு? ஆன்சர் ஆ, கனிமங்கள். செவன்த் க்வெஸ்டின், கீழ்கண்டவற்றில் எவ்வகை மண் பரவலாகவும் அதிக வளமுள்ளதாகவும் உள்ளது? ஆன்சர் ஆ, வண்டல் மண். செகண்ட் ரோமல் லெட்டர், கோடிட்டு இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட் க்வெஸ்டின், பாறைகளை பற்றிய அறிவியல் சார்ந்த படிப்பு டேஸ். ஆன்சர் பாறையியல். செகண்ட் க்வெஸ்டின், டேஸ் மண் திணை பயிர்கள் விளைவிப்பதற்கு ஏற்றதாகும். ஆன்சர் கரிசல். தேர்ட் க்வெஸ்டின், புவியின் தோல் என்று டேஸ் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் மண். ஃபோர்த் க்வெஸ்டின், உருமாறிய பாறைகளின் ஒரு வகையான டேஸ் பாறை தாஜ்மஹால் கட்ட பயன்படுத்தப்பட்டது? ஆன்சர் வெள்ளை பளிங்கு. ஃபிஃப்த் க்வெஸ்டின், டேஸ் பாறை முதன்மை பாறை என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் தீப். தேர்ட் ரோமல் லெட்டர், சரியா அல்லது தவறா என குறிப்பிடுக. ஃபஸ்ட் க்வெஸ்டின், தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் சரி. செகண்ட் க்வெஸ்டின், களிமண் பாறையிலிருந்து பல கைகள் உருவாகுகிறது? ஆன்சர் சரி. தேர்ட் க்வெஸ்டின், செம்மண் சுவர்தல் செயல்முறைகளில் உருவாகிறது? ஆன்சர் தவறு. ஃபோர்த் க்வெஸ்டின், இயற்கை மணலுக்கு மாற்றாக கட்டுமான பணிகளுக்கு செயற்கை மணல் பயன்படுகிறது? ஆன்சர் சரி. ஃபிஃப்த் க்வெஸ்டின், படிவு பாறைகளை சுற்றி எரிமலைகள் காணப்படுகின்றன? ஆன்சர் தவறு. ஃபோர்த் ரோமல் லெட்டர், பொறுத்துக. ஃபஸ்ட் ஒன், கிரானைட்டு. ஆன்சர் அடியாள பாறைகள். செகண்ட் ஒன், மண் அடுக்கு. ஆன்சர் அடிப்பாறை. தேர்ட் ஒன், பாறான் தீவு. ஆன்சர் பட்டை பயிரிடல் வேளாண்மை. ஃபோர்த் க்வெஸ்டின், மண் வள பாதுகாப்பு. ஆன்சர் செயல்படும் எரிமலை. ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஃபஸ்ட் க்வெஸ்டின், பசால்ட். ஆன்சர் வெளிப்புற தீப்பறைகள். செகண்ட் க்வெஸ்டின், சுண்ணாம்பு பாறை. ஆன்சர் படிவு பாறைகள். தேர்ட் ஒன், நிலக்கரி. ஆன்சர் ஆந்த்ரசைட். ஃபோர்த் ஒன், ஜெனீஸ். ஆன்சர் உருமாறிய பாறைகள். ஆப்ஷன் ஆ. ஃபிஃப்த் ரோமல் லெட்டர், கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்ந்து தவறான விடையை தேர்வு செய்க. ஃபஸ்ட் க்வெஸ்டின், ஆ, தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் என்று அழைக்கப்படுகிறது. ஆ, பாறைகள் வானிலை சிதைவினால் மண்ணாக உருமாறுகிறது. இ, படிவு பாறைகள் கடினமான தன்மை கொண்டவை. இ, தக்கான பீடபூமி பகுதிகள் தீப்பாறைகளால் உருவானவை. ஆன்சர் இ, படிவு பாறைகள் கடினமான தன்மை கொண்டவை. செகண்ட் க்வெஸ்டின், ஆ, மண்ணரிப்பு மண் வளத்தை குறைக்கிறது. ஆ, இயக்க உருமாற்றம் அதிக வெப்பத்தினால் உருவாகிறது. இ, மண் ஒரு புதுப்பிக்கக்கூடிய வளம். இ, இலைமக்குகள் மேல் மட்ட மண்ணின் ஒரு பகுதியாகும். ஆன்சர் ஆ, இயக்க உருமாற்றம் அதிக வெப்பத்தினால் உருவாகிறது.
சிக்ஸ்த் ராமல் லெட்டர். கொடுக்கப்பட்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை கண்டுபிடித்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூற்று ஒன்று, படிவு பாறைகள் பல்வேறு அடுக்குகளை கொண்டவை. கூற்று ரெண்டு, படிவு பாறைகள் பல்வேறு காலங்களில் உருவானவை. ஆன்சர் ஆ, கூற்று ஒன்று மற்றும் ரெண்டு சரி, ஆனால் கூற்று ரெண்டு ஆனது கூற்று ஒன்றுக்கு சரியான விளக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.